சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முதல் பருவம், இரண்டாம் வகுப்பு, தமிழ், அழகு 5, வண்ணம் தொட்டு. அடுத்த பகுதி பேசுவோம் வாங்க. வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள்? இந்த பாடலில் வானவில் இருக்கக்கூடிய எந்தெந்த வண்ணங்களை தொட்டு என்னென்ன வரைஞ்சாங்கன்னு நம்ம சொல்லணும். சொல்லலாமா? முதலாவதா நீல நிறத்தை தொட்டு கடல் வரைஞ்சாங்க. சரியா, நீல நிறம் கடல். இரண்டாவதா பச்சை வண்ணம் மரங்கள், பச்சை வண்ணத்தை தொட்டு மரங்கள் வரைஞ்சாங்க. சரியா, அடுத்து மூன்றாவதா சிவப்பு வண்ணம் பூக்கள், கடைசியா சிவப்பு வண்ணத்தை தொட்டு பூக்கள் வரைஞ்சாங்க. அப்போ என்னென்ன படங்கள் வரைஞ்சாங்க? கடல், மரங்கள், பூக்கள். இதுதான் இதற்கான விடை. சரியா குழந்தைகளே? அடுத்து பக்க எண் 34, ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக. இங்கே ஒரு கட்டத்துக்குள்ள 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை நம்ம படித்து பார்க்கணும். இதில் எந்தெந்த வார்த்தைகள் ஒரே ஓசையில் முடியுதோ அதற்கு மட்டும் நம்ம வட்டம் போடணும். சரியா குழந்தைகளே? முதல்ல படித்து பார்க்கலாமா? முதல் வார்த்தையை பாருங்கள், படங்கள். அடுத்து ஊஞ்சல். அடுத்து கால்கள். அடுத்து மரங்கள். இப்போ படித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ஒரே ஓசையில் முடியுதுன்னு. கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? வாங்க வட்டம் போடலாம். இப்போ இதில் எல்லாமே இழ் அப்படிங்கிற ஓசையில் முடிகிற மாதிரி இருக்குது. சரியா, ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்குது. சரியா, அதை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். சரியா, படங்கள் கல்ல முடியுதா? கல்லுங்கிற ஓசையில் இது முடியுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து ஊஞ்சல். இதில் கல்லுங்கிற ஓசை வருதா? இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணக்கூடாது? வட்டம் போடக்கூடாது. அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள், கால்கள். இதுலேயும் கல்லுங்கிற ஓசையில் முடியுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். அடுத்தது மரங்கள், இதுவும் கல்லுங்கிற ஓசையில் முடியுது. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். சரி, இப்போ சொல்லுங்கள் எது எதுக்கெல்லாம் வட்டம் போட்டிருக்கீங்க? படங்கள், கால்கள், மரங்கள். இப்போ எல்லாமே ஒரே ஓசையில் முடியுதா? சரி குழந்தைகளே, அடுத்த வினாவை பாருங்கள். வரையலாம், நினைக்கலாம், வானவில், சிரிக்கலாம். ஆம் ஆம்ங்கிற ஓசையில் முடிகிறது தான் ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ எது மாறி இருக்குது? ஆ, சரியாக சொல்லிட்டீங்க. வானவில் மட்டும்தான் இந்த ஓசையில் வரலை. அப்போ அதை விட்டுட்டு மீதி இருக்க வார்த்தைகளுக்கு எல்லாமே நம்ம வட்டம் போடணும். போடலாமா? வரையலாம் ஆம்ங்கிற ஓசையில் முடியுதா? வட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? அடுத்தது நினைக்கலாம், இதுவும் ஆம்ங்கிற ஓசையில் முடியுது. அப்போ இதுக்கும் வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்தது வானவில், இதில் ஆம்ங்கிற ஓசை முடியுதா? இல்லை. அப்போ இதுக்கு வட்டம் போடக்கூடாது. அடுத்தது சிரிக்கலாம், இதுவும் ஆம்ங்கிற ஓசையில் முடியுதா? வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ எது எதுக்கு நம்ம வட்டம் போட்டோம்? ஒரு தடவை படிக்கலாமா? வரையலாம், நினைக்கலாம், சிரிக்கலாம். இது எல்லாமே ஆம்ங்கிற ஓசையில் முடியக்கூடிய சொற்கள். சரியா குழந்தைகளே? சரியா வட்டம் போட்டுட்டீங்களா? அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்த பகுதி வண்ணம் இது, பொருட்கள் எவை? ஒவ்வொரு வண்ணத்தினுடைய பெயரையும் முதல் கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் பெயர்களை அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் நாம் எழுதணும். சரியா, முதல் வண்ணம் பாருங்கள், என்ன வண்ணம்? வெள்ளை. வெள்ளை வண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் பெயரையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல படிக்கலாமா? பாருங்கள், வெள்ளை வண்ணத்தில் என்னென்ன இருக்குது? சோறு, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு.
அது சோறு, அது வெள்ளை வண்ணத்தில் இருக்குது. அடுத்து பால், நாம் தினமும் காலையில் குடிப்போம் தானே, அந்த பால் வெள்ளை வண்ணத்தில் இருக்குது. அடுத்து கொக்கு, இந்த பறவையும் வெள்ளை வண்ணத்தில் இருக்குது. சரி, அடுத்த வண்ணங்களை நாம்பளே எழுதணும், எழுதலாமா? அடுத்த வண்ணம் கருப்பு. கருப்பு வண்ணத்தில் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? ஆ, சரியாக சொல்லிட்டீங்க. காகம், இது கருப்பு வண்ணத்தில் இருக்கும். எழுதுங்க, முதல் கட்டத்தில் கா க இம், காகம். எழுதிட்டீங்களா? அடுத்து வேறு என்ன கருப்பு வண்ணத்தில் இருக்கும்? நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடி, முடி, முடி. எழுதிட்டீங்களா? அடுத்து நம்மளுடைய கண்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும். க இன் க இல், கண்கள். எழுதிட்டீங்களா? அடுத்து பச்சை வண்ணத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு எழுத போகிறோம். முதல் கட்டத்தில் எழுதுங்க, கிளி, கி லி, கிளி. வேறு என்ன பச்சை வண்ணத்தில் இருக்கும்? இலை, இ லை, இலை. அடுத்து புல், பு இல், புல். இதுவும் பச்சை வண்ணத்தில் இருக்கும். அடுத்து நாம் எழுத போகிற வண்ணம் சிவப்பு. சிவப்பு வண்ணத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கும்? ஆ, சரியாக சொல்லிட்டீங்க. தக்காளி, த இ கா லி, தக்காளி. அடுத்து வேறு என்ன சிவப்பு வண்ணத்தில் இருக்கும்? ஆ, அம்மா, சரியாக சொல்லிட்டீங்க. செம்பருத்தி, சே இம் ப ரு இ தி, செம்பருத்தி. எழுதிட்டீங்களா? அடுத்து ஆப்பிள் பழம் கூட சிவப்பு வண்ணத்தில் தான் இருக்கும். எழுதுங்க, ஆ இப்பி இல், ஆப்பிள். எழுதிட்டீங்களா? அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்த பகுதி பாடலை தொடர்ந்து பாடுக. இந்த பாடத்தில் நம்ம வண்ணம் தொட்டுன்னு ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதே போல் ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பாடலில் வந்த வண்ணம் இல்லாமல் வேறு சில வண்ணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் விடுபட்ட பகுதிகளை நாம் எழுதி பாடணும். சரியா, பாடலாமா? வாங்க முதல்ல படித்து பார்க்கலாம். கருப்பு தொட்டு, கருப்பு தொட்டு டேஷ் வரையலாம். காகம் போல, காகம் போல கரைந்து பார்க்கலாம். இப்போ இதை படித்ததுமே இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே? ஆ, சரியாக சொல்லிட்டீங்க, காகம். ஏன்னா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வரியில் காகம் போல, காகம் போல கரைந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன வரைஞ்சிருப்பாங்க? காகம் வரைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த விடுபட்ட பகுதியில் எழுதிக்கோங்க, கா க இம், காகம். எழுதிட்டீங்களா? அடுத்து வெள்ளை தொட்டு, வெள்ளை தொட்டு டேஷ் வரையலாம். அதற்கு அடுத்த வரிகள் கொடுக்கல. அப்போ வெள்ளை வண்ணத்தில் இருக்கக்கூடிய எதை வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். நாம் இங்கே கொக்குன்னு எழுதலாம். கோ இ கு, கொக்கு. வெள்ளை தொட்டு, வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம். அப்போ அடுத்த வரியில் என்ன எழுதணும்? கொக்கை போல, கொக்கை போல. அதுக்கு அடுத்த வரியில் பறந்து பார்க்கலாம். என்ன எழுதணும்? பறந்து பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? இப்போ நாம் இதை பாடலாமா? ஆ, பாடலாம் குழந்தைகளே. கருப்பு தொட்டு, கருப்பு தொட்டு காகம் வரையலாம், வரையலாம். கருப்பு தொட்டு, கருப்பு தொட்டு காகம் வரையலாம், வரையலாம். காகம் போல, காகம் போல கரைந்து பார்க்கலாம். நாம் காகம் போல, காகம் போல கரைந்து பார்க்கலாம். வெள்ளை தொட்டு, வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம், வரையலாம். வெள்ளை தொட்டு, வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம், வரையலாம். கொக்கை போல, கொக்கை போல பறந்து பார்க்கலாம். நாம் கொக்கை போல, கொக்கை போல பறந்து பார்க்கலாம்.
கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம் வரையலாம். இந்த பகுதியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தானே குழந்தைகளே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், comment and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.